உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது. உங்கள் சேனல் டிஜே. இப்ப வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனா எப்பவுமே நமக்குள்ள அசாத்திய தைரியம் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், விசுவாசம் இருக்கும். இளைப்பாறுதல் எதன் அடையாளம் தெரியுமா? விசுவாசத்தின் அடையாளம். ஒருத்தன் இளைப்பாறுதல் இருக்கான் தெரியுமா? ஹை ரெஸ்ட்ல இருக்கான், ஹை லெவல் ரெஸ்ட்ல இருக்கான்னா அவன் ஹை லெவல் ஃபெய்த்ல இருக்கான்னு அர்த்தம். பிரயாசப்படாத வாழ்க்கையே கிறிஸ்துவுக்குள் மரித்த வாழ்க்கை, அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை. நீங்கள் அதை விசுவாசியாத வரைக்கும் அதன் அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. தண்ணியில் விழுந்தாத்தான் நீச்சல் கற்றுக்கப்படும். தண்ணியில் விழாமலே கதை சொல்ல என் ஃப்ரெண்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாம் நீச்சல் தண்ணியை பார்த்தவன் நம்ம பயந்து போய் நிற்கிறோம். முத முத 1990 வருஷம் முதல் பிரசங்கத்தை நான் கொடுக்குறேன். மேலே கல்லில் குறுத்தோலை ஞாயிறு கொடுத்து முடித்தோடனே மேலே கல்லில் பெரிய கிணறு இருக்குது. மதிய சாப்பாடு பாஸ்டர் சொல்லிட்டார், சாப்பிட்றேன். காலையில் ஒரு கிணறு இருக்குது, குளிச்சுட்டு வாங்கினோன்னா என் கூட இருக்கவங்கலாம் மிதிச்சல் தெரிஞ்சவங்க எல்லாம் போயிட்டு தண்ணியில் ஏன்னு குதிக்கிறான். நமக்கு மட்டும் எப்படி ஆசையாக இருக்குது. குதிரா ஜஸ்டின் குதிரான்டா, இல்லைடா தெரியாது. டே குதிரா விழுந்தா பார்த்துக்கலாண்டா, நான் வரலப்பா வரலப்பான்னு. ஆனால் அவன் என்ஜாய் பண்ணுறான். இப்படித்தான் இளைப்பாறுதல் இருக்கிறவன் என்ஜாய் பண்ணுவான், பயந்துகிட்டு இருக்கிறவன் என்ஜாய் பண்ண முடியாது. உழைப்பே உயர்வு அப்படின்னு வெளியே நிற்க வேண்டியா. அப்போ தண்ணியில் குதிச்சா தான் இது தெரியுது. அப்படித்தான் இளைப்பாறுதலுக்கு வர்ற வரைக்கும் பயம் இருக்கும், ஆனால் வந்து பாருங்களேன், திறக்காத கதவுகள் திறக்கும். இயேசு நாமத்தினால பிரயாசமே இல்லாத வாழ்வைதான் மரணத்தின் சாயல். உங்கள் மீது மரணத்தின் சாயல் இருக்கிறது என்றால் உங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்துருங்கள். நான் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பரபரப்பாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். உங்கள் திட்டங்களை தைரியமாய் செய்யுங்கள், நிதானமாக செய்யுங்க, பரபரப்பாயிராதீங்க. நீங்கள் இந்த ரூட்டில் போய் இப்படி போகணும்னு நினைக்கும்போது டக்குன்னு பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்கள் திட்டம் க்ளோஸ் ஆகாது. அதான் சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி போட்ட திட்டத்துக்கு போய் என்ன வித்தியாசம்னா, அப்போ ஐயோ நம்ம 8 நம்பரில் போகணுன்றிருந்தோமே, 8 நம்பர் பஸ் வரலையே அப்படின்னா கவலைப்படாத, 2-4 நம்பரை பிடிச்சி போயிரு அப்படின்ற மாதிரி இன்னும் ரூட் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் எப்போவுமே நமக்குள்ள அசாத்திய தைரியம் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், விசுவாசம் இருக்கும். இளைப்பாறுதல் எதன் அடையாளம் தெரியுமா? விசுவாசத்தின் அடையாளம். ஒருத்தன் இளைப்பாறுதல் இருக்கான் தெரியுமா? ஹை ரெஸ்ட்ல இருக்கான், ஹை லெவல் ரெஸ்ட்ல இருக்கான்னா அவன் ஹை லெவல் ஃபெய்த்ல இருக்கான்னு அர்த்தம். ஆமா, என்னுடைய டிரைவரை ஓட்டும்போது அவர் முடிச்சுக்கிட்டு இருக்க விட நான் முடிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள் அதிகம். அப்போ எனக்குள்ள இளைப்பாறுதலே இல்லை. ஏன் இளைப்பாறுதல் இல்லை? விசுவாசம் இல்லை, அவன் மேலே எனக்கு விசுவாசம் இல்லை, அவன் ஒழுங்காக ஓட்டுவான்ற நம்பிக்கை இல்லை, அதனால் இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த நாட்களில் நான் நல்லா தூங்குறேன், ஏன்னா இப்போ எனக்கு அவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்பொழுது இளைப்பாறுவீர்கள்? உங்கள் தேவநாய கர்த்தரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இளைப்பாறுவீர்கள். உங்களுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம், தேவன் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுடைய மூவெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிற வந்து கிளாசிக் மூவாக தான் இருக்கும். ஆமாம், அதான் அதான் வீடு அவர் கட்டுவார், ரிப்பனை நீங்கள் கட் பண்ணணும். ஆமாம், எல்லாத்தையும் அவர் முடிப்பார், நீங்கள் டேஸ்ட் பார்க்கணும். அந்த இடத்துல தான் உங்களை அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ உங்கள் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள், வேலை செய்யுங்க வேணான்னு சொல்ல, பரபரப்பு அப்படி எரேஸ் ஆயிடணும், டெலிட் ஆயிடுச்சு. பரபரப்பு டெலிட் ஆயிடுச்சுன்னா ஆத்மாவில் இளைப்பாறுதல் வந்து, இந்த இளைப்பாறுதலில் நீங்கள் செய்யும்போது எல்லாமே நீங்கள் வேலை செஞ்ச மாதிரியும் இருக்காது. டெய்லி வேலை பார்ப்பீங்க, ஆனால் டெய்லி லீவில் இருக்க மாதிரி இருக்கும். இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது.
உங்கள் சேனல் டிஜே.